இந்த வீடியோவில் பெஞ்ச் இழைப்புலியை நமது வேலைக்கேற்ப மாற்றிக்கொள்வது எப்படி என கற்பீர்கள். பெஞ்ச் இழைப்புலியை நமது வசதிக்கேற்ப பல வகையில் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இது பற்றி தச்சருக்கு தெரிய வேண்டும். கட்டையை இழைக்கையில் சீவல்கள் விழவில்லை என்றால் பின்சக்கரத்தை மாற்றி அமையுங்கள். அதனை வலஞ்சுழியாக சுழற்றி பிளேடை சற்றே தூக்கவும். இழுப்புலியின் அடிப்பக்கம் சமதளமாக நிற்கிறதா என சரிபார்க்கவும். அடிப்பக்கம் மிகச்சிறிது மட்டுமே உட்குழிவாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அடிப்பகுதி ஒருபோதும் மேடாக இருக்கக்கூடாது. சக்கரம் உச்சியில் லீவருடன் இணைந்திருக்கும் சக்கரத்தை கழற்றினால் அது லீவரை நகர்த்த காண்பீர்கள். பிளேடும் இரும்பு தொப்பியும் லீவரில் அமைந்திருக்கும். சக்கரத்தை கழற்றினால் அது பிளேடை முன்னே பின்னே தள்ளி வெட்டு ஆழத்தை மாற்றி தருகிறது. லீவர் தொப்பியின் லீவரை உயர்த்தி அதனை இழுத்து கழற்றுங்கள். லீவர் தொப்பி எளிதில் கழல மறுத்தால் திருகாணியை கையாலேயோ திருகுப்புலியாலேயோ திருகி கழற்றுங்கள். திருகாணியை முழு அளவுக்கு இருக்கக்கூடாது. பிளேடு உலோக தொப்பியிலிருந்து வெறும் 2 மில்லிமீட்டர் துருத்தி கொண்டிருக்க காண்பீர்கள். இந்த அமைப்பில் மெல்லிய சீவல்களின் அளவை நீங்கள் காணலாம். லீவர் தொப்பியால் திருகாணியை கழற்றி உலோகத் தொப்பியை அகற்றவும். உருண்டு திரண்ட தூசியும் மரத்துணுக்குகளும் கொஞ்சம் இருக்கலாம். அதனை துணியால் துடைக்கவும். கவனமாக பிளேடை அகற்றவும். உங்கள் கைகளை கூர் பிளேடுக்கு அருகில் கொண்டு வராமல் பார்த்துக் கொள்ளவும். தொப்பியையும் பிளேடையும் இழைப்புலியில் பொருத்தவும். அதற்கு மேல் லீவர் தொப்பியை பொருத்தவும். இப்பொழுது பிளேடு முன்னை காட்டிலும் இன்னும் துருத்தி கொண்டிருக்கும். இப்பொழுது நீங்கள் சீவல்களில் வேறுபாட்டை காண்பீர்கள். பிளேடு அதிகம் துருத்தி கொண்டிருப்பதால் இழைப்புலி கட்டை துண்டை சேதப்படுத்தலாம். கடின கட்டைகளில் நீண்ட காலம் இழைத்ததால் அது பிளேடை அதற்கு இழைப்புலி அடித்தளத்துடன் உள்ள ஒருங்கமைவிலிருந்து பக்கவாட்டில் தள்ளக்கூடும். நீங்கள் லீவரை வலப்பக்கம் தள்ளும்போது பிளேடு இடப்பக்கம் துருத்தி நிற்கிறது. லீவரை இடப்பக்கம் திருப்பும் போது பிளேடு வலப்பக்கம் துருத்தி நிற்கிறது. கூர் மழுங்கிய பிளேடின் குறையை போக்கும் நோக்கில் பக்கவாட்டில் மாற்றி அமைக்கும் முயற்சி கூடாது. உலோகத்தின் கோணத்தை மாற்றி அமைப்பதற்கு ஃப்ராக் இடமளிக்கிறது. பிளேடை அதனிலிருந்து இறுக்கி பிடிக்கிறது. நீங்கள் பிளேடை அகற்றிவிட்டால் ஃப்ராகை இருக்கும் திருகாணிகளை கழற்றலாம். தேவைப்படும் திசையில் ஃப்ராகை நகர்த்தவும். உங்களின் தேவைக்கேற்ப திறப்பை அல்லது வாயை மாற்றி அமைத்தால் இழைப்புலியின் அடித்தளத்தை சரிபார்க்கவும். குறுகிய வாய் நுண் சீவல்களுக்கு பயன்படும். அகலத்திறப்பு பெருவெட்டுகளுக்கு பயன்படும். பொதுவாக பார்த்தால் சராசரி வாய் திறப்பு பெரும்பாலான இழைப்புலி பணிகளுக்கும் தோதானதாக இருக்க வேண்டும். பிளேடையும் உலோகத் தொப்பியையும் மீண்டும் பொருத்தவும். நீங்கள் இப்பொழுது கட்டையை இழைக்க தொடங்கலாம். உங்கள் தேவைக்கேற்ற மாற்றங்களை செய்து கொள்ளவும். இழுப்புலியை நம் தேவைக்கேற்ப எப்படி மாற்றி அமைப்பது என இப்பொழுது கற்றுக்கொண்டு விட்டோம்.